பூச்சிகள் வரக்கூடாது, வாசனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் நாப்தலின் பால்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் டாய்லெட் ஏர் ஃப்ரெஷ்னர் பயன்படுத்திட்டு இருப்போம். நாப்தலின் உருண்டை அப்படின்னு சொல்றதை விட பாச்சை உருண்டை, ரசக்கற்பூரம், அந்து உருண்டை, பூச்சி உருண்டை, இந்த பெயரில் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பீரோவில் துணிகளுக்கு இடையில இதை வச்சா கற்பூரம் போல காற்றுல கரைஞ்சிடும். அதே போல டாய்லெட் ஏர் ஃப்ரெஷ்னர் காற்றுல கலந்து நம்மளுடைய ரெஸ்ட் ரூமுக்கு நல்ல நறுமணத்தை கொடுக்குது. இந்த நாப்தலின் உருண்டைகள் பார்க்கறதுக்கு சாதுவாக இருப்பது போல இருந்தாலும் நிஜத்தில் அவ்வளவு சாதுவானது கிடையாது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நாப்தலின் உருண்டைகள் நமக்கு எப்படி பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இந்த நாப்தலின் பால்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்த கதையை தெரிந்தானா வியப்பதா இருக்கும். 1800 நிலக்கரியிலிருந்து பெறப்பட்ட தாரை உருக்கி புதிய ரசாயனங்கள் ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதுல இருந்து வெள்ளையான மெழுகு போன்ற பொருள் எடுத்தாங்க. இந்த பொருளுக்கு பூச்சிகளை விரட்டி அடிக்க தன்மையும் இருந்தது. இதுக்கு நாப்தலின் அப்படின்னு பெயர் வச்சு அதோட கொஞ்சம் வாசனை பொருட்களையும் சேர்த்து உருவாக்கியது தான் நம்ம இப்போ வீடுகளில் பயன்படுத்திட்டு இருக்கிற நாப்தலின் பால்ஸ். இதே கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி பயன்படுத்த எளிதாக மாற்றி கொடுத்துருக்கிறது தான் ரெஸ்ட் ரூமில் நம்ம தொங்க விட்டுருக்கிற டாய்லெட் ஏர் ஃப்ரெஷ்னர். ரெண்டுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. இந்த நாப்தலின் காற்றில் கலக்கும்போது இதிலிருந்து வெளியே வரக்கூடிய வாசனை கலந்த வாயு சின்ன சின்ன ஜீவன்களை சத்தமே இல்லாமல் கொள்ளுது. சிறிய உருவம் கொண்ட பூச்சிகளை மட்டும்தான் இது கொல்லும், மனிதர்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்காது அப்படின்னு நினச்சி இதை டன் கணக்கில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் பல்லி, கரப்பான் பூச்சி இதெல்லாம் விரட்ட தான் இந்த நாப்தலின் உருண்டைகள் பயன்படுத்தப்பட்டது. போக போக டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பொருளாகவும் இது மாறிடுச்சு. துணிகளை வைக்கக்கூடிய அலமாரி, பீரோ இப்படிப்பட்ட இடங்கள்லாம் இடம் பிடிச்ச இந்த நாப்தலின் பால்ஸ் இப்போது வெவ்வேறு வடிவத்தில் வீடு முழுக்க நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுச்சு. வெவ்வேறு மனங்களில் வெவ்வேறு பெயர்களில் ரெஸ்ட் ரூம், வாஷ் பேஷின், சிங்க் இப்படி எல்லா இடத்துலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாக நம்மளையே அறியாமல் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இதை தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால ஆரம்பத்தில் பூச்சிகளை மட்டும்தான் விரட்டும் அப்படின்னு நினச்ச நாப்தலின் பால்ஸ் இப்போ மனிதர்களுக்கும் இது பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்குது. இதனுடைய வாசனை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மூக்குக்கு அருகில் வச்சு முகர்ந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு தலைவலி, தலை சுற்றல்லாம் வர்றதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இந்த நாப்தலின் கலந்திருக்கக்கூடிய காற்றை 19 மைக்ரோகிராம் அளவுக்கு நம்ம சுவாசிக்கும் போது அது 0.002 மைக்ரோகிராம் அளவுக்கு நாப்தலினை சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. இவ்வளவு சிறிய அளவில் இருக்கிறதுனால நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த நாப்தலின் கலந்த காற்றை நம்ம தொடர்ச்சியாக பல நாட்கள் சுவாசிக்கும் போது நமக்கு வெளியே தெரியாமலே பல பாதிப்புகள் வருது. சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல், வாந்தி, வயிற்று வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். நாம் சுவாசிக்கிற காற்றில் நாப்தலின் அளவு அதிகமாக இருக்கும்போது சுவாச பாதையில் அலர்ச்சி ஏற்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அலர்ஜி, ஆஸ்துமா, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சிலருக்கு சுவாசத்திலிருந்து இரத்தத்தில் இந்த நாப்தலின் நேரடியாக கலக்கும்போது இரத்த அணுக்களில் பாதிப்பு உண்டாகி இரத்த சோகையும் உண்டாகுது. நாப்தலின் கலந்த காற்று கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளையும் உண்டாக்கலாம். பெரியவங்களாக இருக்க நமக்கே இவ்வளவு பிரச்சனைனா குழந்தைகள் இதை சுவாசிக்கும் போது இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வரலாம். நிறைய பேர் குழந்தைகளை போர்த்தக்கூடிய துணி வாசனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பயன்படுத்துகிறோம். இந்த துணியில் இருக்கக்கூடிய வாசனையினாலேயே குழந்தைகளுக்கு இரத்த சோகை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட ஒருபடி மேலே போய் இந்த நாப்தலின் குரோமோசோம்களில் பிறழ்வுகளை உண்டாக்கி செல்களுடைய வடிவமைப்பை மாற்றி புற்றுநோய்களை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன்களை உண்டாக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இரத்த புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதில் இருக்குது. ஒரு நாள் இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்பு எதுவும் தெரியாது. அதையே வீட்டில் தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தி அந்த காற்றையும் நம்ம தொடர்ச்சியாக சுவாசித்து கொண்டே இருக்கும்போது இந்த பாதிப்புகள் வரலாம். கூடிய மட்டும் இந்த வகையான பொருட்களை நம்ம தவிர்க்கிறது தான் நல்லது. இந்த விழிப்புணர்வு வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா லைக் போட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.